வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். கோவிட் 19 காலகட்டத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் கட்டணம் செலுத்திதான் ஆக வேண்டுமா? டிஎஸ்கி அமைப்பின் தலைவர் டாக்டர் சிவகுமார் நடராஜா கேள்வி. கோவிட் 19 காலகட்டத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தாத வசதிகளுக்கு கட்டணம் செலுத்திதான் ஆக வேண்டுமா என்று டிஎஸ்கி அமைப்பின் தலைவர் டாக்டர் சிவகுமார் நடராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். வாட்டி வதைக்கும் கோவிட் 19 பெருந்தொற்றினால் நம் நாடு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது. நம் நாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளையும் இந்த கொடிய பெருந்தொற்று அச்சுறுத்தி வருகிறது. எஸ்ஓபிகளை பின்பற்றி மக்களுக்கு மிகுந்த அசதியாக போய்விட்டனர். மலேசியாவிலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அனைத்து துறைகளும் மலேசியாவில் இயங்க முடியாமல் மக்கள் பெரும் துயரத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். எல்லா துறைகளைப் போல கல்வித்துறையும் வெகுவாகவே பாதித்துள்ளதாக டிஎஸ்கே இயக்கத்தின் தோற்றுநரும் தலைவருமான டாக்டர் சிவகுமார் கூறினார். பள்ளிகள் உயர்கல்வி கூடங்கள் யாவுமே கட்டாயமாக மூடும் நிலைக்கு வந்தது. இந்த பெருந்தொற்று பரவல் காரணமாக அரசாங்கம் இயங்கலை வாயிலாக கற்றல் கற்பித்தல் நடைமுறையை அறிமுகப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இயங்கலை வாயிலான கற்றல் கற்பித்தல் நடைமுறை அரசாங்க நோக்கத்தின்படி நல்லதொரு தீர்வாக பார்க்கப்பட்டது. ஆனால் இது சாத்தியமா என்று டாக்டர் சிவகுமார் நடராஜா சில கேள்விகளை முன்வைத்துள்ளார். இயங்கலை வாயிலான கற்றல் கற்பித்தல் நடைமுறை உண்மையில் சரியான அணுகுமுறையா? இது பலனளித்துள்ளதா? இந்த இயங்கலை வாயிலாக மாணவர்கள் முறையாக பாடங்களை கற்றுள்ளார்களா? தனியார் உயர்கல்வி கூடங்கள், அனைத்துலக பள்ளிக்கூட மாணவர்கள், தனியார் பள்ளி போன்றவைகளில் மாணவர்கள் அங்குள்ள வசதிகளை பயன்படுத்தாவிட்டாலும் கட்டணம் முழுவதுமாக கட்ட சொல்வது ஏற்புடையதாக என டாக்டர் சிவகுமார் பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளார். இந்த கோவிட் 19 காலகட்டத்தில் மாணவர்கள் இத்தகைய கட்டணங்களை செலுத்திதான் ஆக வேண்டுமா என்று டாக்டர் என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.